காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கருடைய வயதை கணக்கு போட்டால் 2000 வருஷத்துக்கு மேலே. அந்த ஆதிசங்கருடைய வயதை வந்து பெரியவர் தெரிந்து கொண்ட விதத்திற்கு பின்னால் கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆதிசங்கரர் காலடியிலே பிறந்தார். ஆதிசங்கருடைய தாயார் ஆரியாம்பாள். அந்த அம்மையாருடைய மணிவயிற்றிலே பிறந்த ஆதிசங்கரர் ஆறு வழி பாதையை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து, இந்த ஆறு வழியில் எந்த வழியில் வேண்டுமானாலும் எல்லோரும் போங்க என்று வைஷ்ணவம், சைவம், காணாபத்தியம், சௌரம், கௌமாரம், சாக்தம் என்று ஆறு வழி. இந்த ஆறு வழியில் இன்றைக்கு இந்த சமூகத்தில் எல்லோரும் பக்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்து கொடுத்த ஆதிசங்கரர் அவர் தான் இந்த மடத்தை நிறுவினார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மடத்தை நிறுவினார். சிங்கேரியில் ஒரு மடம், பூரியில் ஒரு மடம், காஞ்சியில் ஒரு மடம், காசியில் இங்கே என்று மடங்களை நிறுவினார். நிறுவியதோடு தன்னுடைய ஆத்ம லிங்கங்களை ஒவ்வொரு மடத்திலேயும் கொடுத்து அந்த லிங்கங்கள் அன்றாடம் தவறாமல் வழிபாடு காண வேண்டும். எந்த குந்தகமும் இல்லாமல் அந்த பூஜை இருக்கிறதல்லவா, அது நடக்கணும். இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து தந்துவிட்டு அவர் போனார். அப்போது அந்த பூஜைக்கு குந்தகம் இல்லாமல் எல்லாம் நடக்கணும். ஏன்னா அந்த பூஜை சிறப்பாக நடந்தால், அங்கே வழிபாடு சிறப்பாக இருந்தது என்று சொன்னால், மற்ற இடத்துல ஒருவேளை நடக்கலைன்னு சொன்னாலும் இந்த வழிபாட்டின் பயன் சமூகத்திற்கு கிடைத்து நல்ல மழை பெய்யும், நாட்டில் நல்ல விளைச்சல் இருக்கும். இப்படி இந்த சமூகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. இதில் இப்போ நம் வீடுகளில் நாமும் பூஜை செய்கிறோம், ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு வந்துவிடும். நெருங்கின உறவினர் இறந்து விட்டாலோ, அல்லது நமக்கு உடல்நலம் குன்றி போனாலோ நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நாம் அதை தள்ளி வைக்கலாம். இப்படியெல்லாம் தள்ளி வைப்பதற்கு இங்கே இடமே கிடையாது. கட்டாயமாக இந்த பூஜைகள் நடந்தாக வேண்டும். அப்போது இப்போ மடம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது, ஒரு கட்டாயம் இருக்கிறது, ஒரு பொருள் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. அதனால தான் சொன்னார், ஆசையே படக்கூடாத நான் மடத்தை நடத்தும் பொழுது மடத்திற்கென்று பொருள் தேவைப்படுகின்றவனாக அந்த பொருளை வாங்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன், எனக்கு அது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் தெரியுமா என்று சொன்னவர். சன்னியாசிகளுக்கு இலக்கணம் வகுத்தவர் என்று நான் சொன்னேன். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் போகும். இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல தேவையே இல்லை. ஒரு முறை நைவேத்தியம், அம்பாளுக்கு காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியம், முன்னாலே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் மற்றும் நிறைய பதார்த்தங்கள் அன்றைக்கு செய்து வைத்து அன்றைக்கு நைவேத்தியம் ஆகி கொண்டிருக்கிறது. பெரியவர் தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். நைவேத்திய பிரசாதத்திலே இருந்து வாசனை அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுகிறது. ரொம்ப இயற்கை, ஒரு நல்ல உணவு, ருசியான உணவு நம்ம மூக்குக்குள்ளே நுழைஞ்சதுன்னு சொன்னால் நம்மளையே அறியாமல் நாக்கில் எச்சில் சுரப்பது என்பது ரொம்ப இயல்பு, மனிதனுக்குண்டான ஒரு இயற்கை. அந்த இயற்கை பெரியவருக்கும் நிகழ்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? எச்சில் விழுங்கினார். அப்போது அந்த எச்சில் சுரந்ததல்லவா, அந்த எச்சிலை விழுங்கி விட்டார். அதற்கு பிறகு அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அவர் தனக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார், இன்னமும் இந்த சன்னியாசிக்கு இந்த உணவின் மேல் இருக்கக்கூடிய ஆசை போகவில்லையே. இது போயிருந்தா என்னை அது கவர்ந்திருக்காது, என் நாவில் ஜலம் ஊறி இருக்காது, அதன் பொருட்டு தானே ஜலம் ஊறியது. அப்படி ஊறின ஜலத்தை நான் விழுங்கி விட்டேனே, கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அத்தனை உணவையும் உண்டதற்கு சமம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டவன், விட வேண்டியவன், விட்டு விட்டவன், தொடவே கூடாதவன். உங்களாலாம் இருக்க முடியாது, ஒரு சமூகத்தில் எல்லோராலையும் இருக்க முடியாது, ஒருவராவது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இருக்கேன். அப்படிப்பட்ட நானே இதற்கு மயங்கி இது போல் நடந்து கொண்டால் அப்புறம் அதற்கு என்ன பொருள் இருக்கிறது? அப்படி எச்சில் விழுங்கி விட்ட ஒரு காரணத்திற்காகவே 15 நாட்களுக்கு சாப்பிடாமல் தனக்குத்தானே ஒரு தண்டனையை அவர் கொடுத்து கொண்டார். இதை விட ஒரு சன்னியாசி, யாரும் போய் அவரை பார்த்து கேட்கல, யாரும் போய் அவரை ஒன்றும் சொல்லலை, தன்னைத்தானே சுயமாக செதுக்கி கொண்டு தன்னைத்தானே வழி நடத்தி கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா,
அதில் எனக்கு தெரிந்து நான் வந்து ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், அநேக மகான்களுடைய வாழ்க்கையை வாசித்திருக்கிறேன், எனக்கு பெரியவரை போல நிறைய மகான்கள் மேல் பற்றுதல் உண்டு, நான் எல்லாரையும் வணங்குகிறேன், மதம் கடந்து எந்த மதத்தில் நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் அந்த கருத்துக்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் உண்டு, மரியாதை உண்டு. அந்த அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து பெரியவர் போல தன்னை அன்றாடம் சுத்திகரித்து கொண்டு அப்படியே ஒரு செம்பர் ஜோதி என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதே போல் தன்னை வைத்து ஒருவரை நான் பார்க்கலை. பெரியவர் வந்து இந்த விஷயத்தில் ஒரு பெரிய முன்னுதாரணமாக தன்னை ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டார். பாரபட்சமே இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை, ரொம்ப அல்பமான உணவு, அவல் பொறி, மோர், நேந்திரம் பழம் இருக்கிறதல்லவா, அந்த பழத்தை காய வச்சு அதை பொடி செய்து மாவாக்கி கொடுப்பார்கள், அந்த மாவை கரைத்து, அது இதெல்லாம் தான் அவருடைய உணவு. நம்மளை போல் இலை போட்டு நாலு வகை பதார்த்தம், உப்பு, புளி, காரம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அதாவது உயிர் வாழ்வதற்கு உண்ண வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த இடத்துல எந்த விதமான நிலையிலையும் தன்னை வந்து பணையம் வைத்து விடக்கூடாது. ருசிக்கு அதான் சொன்னேனே, தன்னை 15 நாள் பட்டினியிலே வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இந்த சந்நியாசத்தை எத்தனை பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவும் மற்றதையும் அவர் நினைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய சகஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி பாரபட்சம் இல்லாமல் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். உதாரணத்திற்கு இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ வந்துவிட்டால், நம்ம அத்தனை பேரும் எழுந்திருந்து அவர்களை அழைத்து முன்னால் இருக்கையில் அமரச் செய்வது அப்படிங்கிற அந்த கடமைக்கு நாம் நம்மளை மாறிப்போம். அதே இந்த நிகழ்ச்சிக்கென்று எத்தனையோ பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த மரியாதையை தருவோம்னா தரமாட்டோம். ஆனால் பெரியவராக இருந்தால், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே நோக்கில் ஒரே மாதிரி பார்ப்பது என்பதும், ஒன்று போல அவர்களை நடத்துவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்படிங்கிறதும். ஏன்னா யாராலும் நாளைக்கு நான் காட்டுகிற ஒரு அன்பு, நான் காட்டுகிற மரியாதை காரணமாக உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்பது போன்ற அந்த போக்கு இருக்கிறதல்லவா, அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருந்ததே இல்லை. அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பாரபட்சம் இல்லாதவராக ரொம்ப சிறப்பாக தன்னை வைத்து கொண்டார். அதுக்கும் வாழ்க்கையில் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏராளமான சம்பவங்கள். பாரத பிரதமராக விளங்கின இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு முறை சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு வந்த நிலையிலே பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கையோடு வந்துவிட்டார். அவர் வந்ததில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் பெரியவர் அந்த சந்தர்ப்பத்தில் மௌன விரதத்தில் இருந்தார். மௌன விரதம் என்று சொன்னால் ரெண்டு விதம், அதாவது வெறுமை பேசாமல் மனசுக்குள்ளே எண்ண ஓட்டங்களோடு இருப்பது, இன்னொன்று சுத்தமாக எண்ணம் கூட இல்லாமல், அதற்கு பெயர் காஷ்ட மௌனம் என்று பெயர். காஷ்ட மௌனத்துக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் திரும்ப எப்போ வெளியில் அந்த மௌனத்தை விட்டு வருவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அந்த மௌனத்திற்கு மிகப்பெரிய வலிமை, மௌனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் புதைத்து அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் மௌனம். இப்போவும் எல்லாருக்குள்ளேயும், உங்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் கூட அந்த அமிர்தம் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் மௌனமாக இருங்கள், அந்த அமிர்தம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த சமூகம் நம்மளை அப்படி வளர்க்கலை, நமக்கு அப்படி சொல்லித்தரலை. இன்றைக்கு மௌன விரதம் இருக்கின்றவர்கள் கூட வாயை திறந்து பேசுவதில்லையே தவிர, எழுதி காண்பிப்பது, ஜாடை காண்பிப்பது, அதுக்கு பேசிட்டு போயிடலாம். மோனோ ஆக்டிங்கில் வாழ வேண்டிய கட்டாயம். மௌனம்னா எண்ணம் இல்லாமல் இருப்பது, காஷ்ட மௌனம். அப்படிப்பட்ட ஒரு மௌனத்தில் பெரியவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்கும் பொழுது அவர் வந்து அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு அடுத்து அன்றைக்கென்று இருக்கக்கூடிய கடமைகள் இருக்கிறது அல்லவா, அந்த கடமைகளை எல்லாம் விட முடியாது. அதனால் அவர் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு மட்டும் சொல்லலை, அன்றைக்கு யாருக்குமே. ஏன்னா அவர் அன்றைக்கு ஒரு இறை கடமையில் இருக்கிறார். அந்த இறை கடமைக்கு குறுக்கே
யார் வந்தாலும் இதுதான். ஆனால் இப்படிப்பட்ட மகா பெரியவர் சிலர் விஷயத்தில் வழிபாட்டை விட இதை போன்ற, அதாவது தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற இந்த சங்கதிகளை விட கருணை மேலானது என்று நடந்து காட்டியிருக்கிறார் சங்கரன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வீரர் இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது போர்க்களத்தில் அவருக்கு குண்டு வீச்சிலே கண்கள் இரண்டும் போய்விட்டது. என்ன செய்தும் அவருக்கு பார்வை கிடைக்கவில்லை. அப்புறம் இராணுவத்தில் இருந்து கட்டாய ஓய்வு, ஓய்வு பெற்ற நிலையிலே அவர் வீட்டுக்கு திரும்பிவிட்டார். அவருக்கு பென்ஷன் வருகிறது. கண் தெரியாத நிலையில் அவர் சிரமப்பட்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அவர் பெரியவர் பேர் மிகுந்த பக்தி உடையவர். அப்படிப்பட்ட நிலையிலே பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக மடத்திற்கு வருகிறார். இப்படி சங்கரன் அவர்கள் வரும்பொழுதும் பெரியவர் காஷ்ட மௌனத்தில் தான் இருந்தார். ஆனால் சங்கரன் வந்த பொழுது அந்த மௌனத்தை கலைத்து கொண்டார். என்ன காரணம் அப்படின்னா, சங்கரனுக்கு கண் தெரியாது. கண் தெரிந்தால் குறைந்தபட்சம் தன்னை பார்த்து திருப்திப்பட்டு கொண்டு குரு தரிசனம் முடிந்தது, பேசத்தான் முடியல, பரவாயில்ல இன்னொரு தடவை பேசிக்கலாம் என்று அவர் திரும்பி செல்லலாம். ஆனால் சங்கரனுக்கு கண் தெரியாத காரணத்தினாலே அவரை, அவருக்கு நான் எப்படி என்னோட நம்முடைய இருப்பை எப்படி உணர்த்த முடியும், பேசுவதன் மூலமாகத்தான் உணர்த்த முடியும். அதனால் அந்த இடத்துல தன்னுடைய மௌனம், தன்னுடைய ஆச்சாரம் இதெல்லாம் கூட பிறகு என்று தூக்கி வைத்துவிட்டு, ஏன்னா தேசத்திற்காக கண்களை இழந்தவர், இரண்டு கண்ணும் தெரியாத நிலையிலேயும் நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடியவர், அப்போ எந்த இடத்துல அவர் எப்படி எடை போட்டு எப்படி நடந்து கொள்கிறார் என்பதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு பெரிய உதாரணம். அதுக்காக சொன்னேன். அந்த சங்கரனோடு பேசினார். சங்கரனை அழைத்து, என்னப்பா சங்கரா சௌக்கியமாக இருக்கியா, எப்படி இருக்க, ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. பார்வை பறிபோய் வாழ்வது அப்படிங்கிறது வந்து இந்த மனித சமூகத்திற்கு வந்து ஒரு பெரிய, அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அது புதியதல்ல. நிறைய புராண பாத்திரங்கள் கண்கள் தெரியாமல், திருதராஷ்டிரன் கண் தெரியாதவன், தன் கணவனால் பார்க்க முடியவில்லை என்னும் பொழுது தான் மட்டும் எதற்கு பார்த்து கொண்டு என்று காந்தாரி தன் இரு கண்களை எடுத்து கட்டி கொண்டாள். இப்படி கண் தெரியாத நிலையிலேயும் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று பேசி ஆறுதல் அளித்து பிரசாதம் கொடுக்குறார். அப்போது எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு அவர் இந்த சம்பவங்கள் மூலமாக புரிய வைக்கிறார். எந்த நிலையிலேயும் பெரியவரை நாம் வந்து அப்படி ஒரு ஒரு துளி தவறாக நினைத்து விட முடியாது. அப்படியெல்லாம் வாழறது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. அது எனக்கு தெரிந்து ரொம்ப ரொம்ப, மனித வாழ்க்கை என்பது ஒரு சிறு தவறு கூட செய்யாமல் வாழ வைக்கக்கூடியதே கிடையாது. எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை அது தவறு செய்ய வைத்துவிடும். ஆனால் அந்த போன்ற அந்த தவறுகளிலெல்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் அந்த ஒவ்வொரு நாளையும் தன்னை ஆட்கொண்டு செலுத்தி கொள்வது இருக்கிறது அல்லவா. அதனால்தான் அவர் அமரத்துவம் அடைந்து 25 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அவர் வாழும் பொழுது கூட நாம் அவ்வளோ பெருசாக நினைக்கல. அவர் இல்லாத இந்த 400 ஆண்டு கழிந்து விட்ட நிலையிலையும் இன்றைக்கு அவரை நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். அந்த வாழ்ந்த விதம் இருக்கிறதே அதுதான் காரணம். அவர் முன்னால் எத்தனை பேர், எத்தனை விதமான கோரிக்கைகள், அதாவது மனசுக்குள்ள பாரம்னு சொன்னால் கோவிலில் போய் சுவாமி முன்னால் சொல்லி அழுவோம், அது கல் சிலை. இவர் நடமாடுகின்ற இறைவன் வந்து இவர் வடிவத்தில் நடமாடுறான் அப்படின்னும் பொழுது நேரில் போய் இவர்கிட்டயே சொல்லி அழுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது விடுவோமா? எத்தனை பேர், ஒரு நாளைக்கு எத்தனை சம்பவம் இந்த 87 வருஷ வாழ்க்கையில், கடைசி நாள் வரைக்கும், அமரத்துவம் அடைகின்ற நாள் வரைக்கும் அவரை யார் தரிசனம் செய்தாலும் அந்த தரிசனத்தின் பொழுது
சம்பந்தப்பட்டவர்களுடைய கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டம் நீங்குவதற்கு ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு முறையில் அவர் அனுகிரகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத விட என்ன சொல்ல முடியும்? அதில் நாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய பாடங்கள். குறிப்பாக ஒரு பெண்மணி ஒரு நாள் வந்து, என்னால் துன்பம் தாங்க முடியவில்லை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்னு புலம்பும் பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள் சுற்றி, அவர்கள் காதில் விழுகின்ற விதத்தில் அப்படியெல்லாம் நடக்க போய் தான் இந்த சம்பவம் வெளியில் தெரிய வருது. அந்த பெண்ணிடம் பெரியவர் சொல்கிறார், எப்படி நாம் எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறோமோ அதுபோல நீ சுமக்கிற இந்த துன்பங்கள் இருக்கு இல்லையா, இதையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்து விடு. இந்த துன்பத்தையும் நீ என்ன பண்ணுற, கோயிலுக்கு போ, என்னால் சுமக்க முடியல, இந்தா நீயே வச்சுக்கோ என்று அவரிடம் விட்டுவிடு. அதற்கு பிறகு நீ உன்னுடைய கடமையை செய், என்ன நடக்கிறது என்று பார் அப்படிங்கிறார். தியாகையருடைய வாழ்க்கையிலே நடந்த தியாக பிரம்மம், ராமா 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 என்று எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த தியாக பிரம்மம் இருக்கிறார்களே, இந்த தியாகையருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல உதாரணமாக எடுத்து சொல்லுகிறார். இப்படித்தான் தியாகையரும் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவருக்கு கஷ்டம் வந்தால், தப்பார் எல்லாத்தையும் கொடுக்குறவன் நீ தான், சந்தோஷத்தை கொடுக்குறதும் நீ தான், கஷ்டத்தை கொடுக்குறதும் நீ தான். இதில் சந்தோஷத்தை சுமக்கும்போது அது ஒன்றும் தெரியறதில்லை, ஆனால் கஷ்டத்தை சுமக்கும்போது அப்படி நினைக்க முடியறதில்லை. ஆகையினால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா, சந்தோஷம் கஷ்டம் ரெண்டையும் சமமாக நினச்சி நான் எல்லாத்தையுமே உனக்கே அர்ப்பணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ராமர்கிட்ட அமர்ந்து பேசக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறார், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் கோவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த கோவூரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர லிங்கம் ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. கோவூருக்கு வருகின்ற தியாகையர் அந்த சுந்தரேச சுவாமி அவர் பேரில் கோவூர் பஞ்சரத்னம் என்று 5 கீர்த்தனைகள் பாடுகிறார். இன்றைக்கும் அந்த கோவூர் பஞ்சரத்ன கீர்த்தனை இருக்கிறதே, அது ரொம்ப பிரசித்தி, ரொம்ப மெய்யுருக அந்த சன்னதியிலே பாடுகிறார். அந்த ஊருக்கு வந்து அந்த சன்னதியை பெருமைப்படுத்துகின்ற விதத்திலே அவர் பாடவும், அந்த ஊரில் வசிக்கின்ற முதலியார் அவர் அந்த கோவிலுக்கும் பொறுப்பாளர், அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவர் ஒரு பொன் மூட்டையை கட்டி எடுத்துக்கொண்டு வந்து தியாகையர் வசம் தருகிறார். பஞ்சரத்ன கீர்த்தனை பாடின உங்களுக்கு எங்களுடைய அன்பு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். இவர் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவன் அவன், வாய்ப்பு கொடுப்பதற்கு நீங்களும் வழிவகை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், என் வாழ்க்கையில் அது என்னுடைய கடமை, நான் என் கடமையை செய்திருக்கிறேன், ஆகையினால எனக்கு இதற்கு எந்த பொருளும் தேவையில்லை, நான் பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் முதலியார் என்ன நினைத்தார் தெரியுமா, கையில் நேரில் கொடுத்தா தானே வாங்க மாட்டேங்கிறார், அவருக்கும் வயிறு இருக்குது, அவருக்கும் செலவு இருக்குது, அவரை சுற்றியும் நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள், ஆகையினால் நமக்கு ஒன்றும் இங்கே குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, தியாகையர் பயணிக்கிற பல்லக்கு இருக்கிறதல்லவா, அந்த பல்லக்கில் கொண்டு போய் இந்த பொன்மூட்டையை வைத்து விட்டார். இப்பொழுது தியாகையருக்கு தெரியாது முதலியார் அவர்கள் பொன்மூட்டையை தன்னுடைய பல்லக்கில் வைத்து விட்டார் என்பது தெரியாது. இப்போ அந்த ஊரை விட்டு கிளம்பி பயணிக்கிறார். பயணிக்கும் பொழுது வழியில் கள்வர்கள் சுற்றி வளைத்து கொள்கிறார்கள், கையில் காலில் இருக்கிறதெல்லாம் எடுங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என்கிட்ட எதுவுமே இல்லை, ராமநாமத்தை தவிர நான் உனக்கு தருவதற்கும் எதுவும் இல்லை, வேணும்னா காதை கூட அந்த நாமத்தை நான் உனக்கு சொல்கிறேன், போகிற வழிக்கு உனக்கு ரொம்ப புண்ணியம், இந்த மாதிரிலாம் திருடி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவன் அதை நம்பலை. இப்படி ஒரு பெரிய பல்லக்கிலே தனவான் போல் வருகிற நீங்கள் செல்வம் இல்லை என்று சொன்னால் எப்படி என்று சொல்லி அந்த பல்லக்கை பரிசோதிக்கும் பொழுது அந்த பல்லக்கில் ஒரு மூரத்தில் அந்த மூட்டை இருக்கு இல்லையா, அந்த மூட்டை இருக்கிறது, அந்த மூட்டையை எடுத்து இப்பொழுது இதை என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், தபார் இது என்னுடையதல்ல, அந்த இறைவனுடையது, இதற்கு நான் பொறுப்பல்ல, நான் இதை கேட்கலை, அவர்களாக வைத்து விட்டார்கள், இதற்கு சொந்தக்காரன் அந்த ராமன், என் வரையில் எல்லாமே ராமன், அதனால் அவனோடது,
அதனால் அவன் பாடு உன் பாடு, இல்லை நான் தலையிட விரும்பலை அப்படின்னார். எப்போ இந்த வார்த்தையை சொன்னாரோ அடுத்த நொடி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இப்படி பேசி அவன் கேட்டதே இல்லை, ரொம்ப சுலபமாக போச்சு என்று அந்த பொன்மூட்டையை தூக்கி கொண்டு போக பார்த்தான். ஆனால் எதிரில் இரண்டு பேர் ராமலட்சுமணர்கள் ஒரு வேடுவன் வடிவத்தில் ரெண்டு பேர் எதிரில் வந்து அந்த திருடர்களிடம் இருந்து அந்த பொன்மூட்டை இருக்கிறதல்லவா அதை காப்பாற்றி திரும்ப கொண்டு வந்து இவர் கையில் வைத்து விட்டு நான் கொடுக்குறேன் வச்சுக்கோ என்று சொல்லி ஒரு வினாடி ராம லக்ஷ்மணர்களாக தரிசனமும் தந்துவிட்டு சென்று விட்டார்கள். இந்த சம்பவத்தை பெரியவர் அவர்கள் அந்த பெண்கிட்ட சொல்கிறார், நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துக்கம் என்று வரும்பொழுது நாம் இதை அப்படியே இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். குறிப்பாக துன்பத்தையும் நாம் என்ன பண்ணணும்? அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும். அவன் பார்த்து கொள்வான், அவன் பார்த்து கொள்வான் என்பதற்கு சாட்சி தான் இந்த சம்பவம். அவர் நம்பினார், இது அவனோடது என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை பொய்யாகாதபடி எப்படி ராமன் அவரை ஆட்கொண்டானோ அவருக்கு அவருக்கு ஏற்ற விதத்தில் வந்தான், நமக்கு ஏற்ற விதத்தில் வந்து நிச்சயமாக அவன் அருள் செய்வான் அப்படின்னு. பெரியவர்கிட்ட நான் பார்க்கிற ஒரு மகத்தான விஷயம், பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் மிக எளிமையாக புரிய வைப்பது. இன்றைக்கு ஆன்மீகத்தில் நிறைய சந்தேகங்கள் நமக்கு, அதற்கு பதில்களும் இருக்கிறது. ஆனால் அந்த பதில்களை எல்லாம் படித்து புரிந்து கொள்வது இருக்கிறது அல்லவா, அதற்கு வந்து நமக்கு வந்து ஆயுள் போதாது. எத்தனையோ சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தங்களை எல்லாம் நாம் கேட்டு புரிந்து கொள்வதற்குள் நமக்கு வந்து வயசாகிடும்.